உதாரணத்துக்கு எங்கள் தாத்தாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 87-88 வயசு, கொம்பு ஊனிட்டு தான் வருவார். எங்கள் பெரியப்பா வீடு கட்டினார். வீடு கட்டும் போது இந்த டீ சாப்பிட்டும் போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா மேஸ்திரிங்களாம், இப்போ இருக்கிற மாதிரி கான்ட்ராக்ட்லாம் இல்லை, அப்போ வந்து டெய்லி வேறு பணம் கொடுத்து பண்ணுவாங்க. எங்கள் தாத்தா நேராக அங்கேருந்து பார்ப்பார், நேராக வந்து அந்த மேஸ்திரியே கும்பல் அடிப்பார். சார் போய் வேலை செய்யடா, உட்காந்து டீ சாப்பிட்டு நான் 10 நிமிஷமாக டீ சாப்பிட்றதுக்கு உனக்கு வேலை செய்ய போயிட்டு, நீ உட்காந்தா எல்லோரும் உட்காந்துட்ருக்கான் எழுந்துருன்னு. உடனே அவர் கோவம் வந்துடும் ஆக்சுவலாக. எங்கள் பெரியப்பாவை போயிட்டு தாத்தா போயிட்டு பிறகு இன்னும் அந்த பெருசு வந்து மாதிரி பண்ணுறாரு, அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன் நான், நடக்கத்தே வேறு, நான் மேஸ்திரி என்ன போயிட்டு கும்பல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வராரு, அப்போ என்ன யாருன்னா மதிப்பாங்க? சரி அவர்கிட்டே கேட்டுக்கா, இல்லை நீ சொல்லு அவர்கிட்ட போய். ஏன்னா அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு பயம் இருக்காது. பையன் வந்தவொடனே கேட்பார், உங்கள் அப்பாவை அடக்கி வெய்யி, அது நீயே பண்ணிவிடுப்பா, நான் கேட்டால் என்ன அடிப்பார், அவர் ஒழுங்காக வேலை செய்யுங்களேப்பா, உடம்புல பலம் இல்லை பெருசுக்கு, கொம்பு பிடிங்கிட்டா விழுந்துடுவார் கீழே. ஆனால் கொம்பு வச்சுக்கிட்டு அவர் அப்படியே வந்துட்டு கொம்பில் ஓங்கி தட்டுவார் கீழே, எழுந்து ஓடு ஓடுண்டு. இது மனோதைரியம், அதுதான் வந்து இந்த லக்ன பாவங்கிறது. யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மென்மையான சுபாவமாக இருக்கும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்னா, இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நோய் வராது. கீழே யார் யாருக்கெல்லாம் பயம், அதாவது சாரி விட்டு கொடுக்குற மனப்பான்மை, டென்ஷன் இல்லாமல் இருக்குது, கோவப்படாமல் இருக்குது, இந்த மாதிரி இருந்தாவே உடம்பில் என்னென்ன ஹார்மோன்கள் சுரக்கணுமோ அது அது சுரந்துட்டுருக்கோம் சார். நம்ம கோவப்படுறது, மற்றவனை திட்டுறது, இல்லை திட்டு வாங்கிறது, இந்த மாதிரி இருந்தாவே உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட்டு உடம்பில் இருக்கக்கூடிய நம்மளை அறியாமல் வேறு சில உறுப்புகள் வேறு மாதிரிலாம் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, லக்ன பாவத்தை நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம். நமக்கு வரக்கூடிய நோய்களுடைய அமைப்புகளையே ஒரு 20-25% நம்முடைய எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் நோய் வருது. எண்ணங்களை பேஸ் பண்ணி நோய் வருதுன்னா இது பார்க்கறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் மாதிரி இல்லாமல் மாதிரி இருக்கும் சார். ஆனால் ஆழ்ந்து யோசிக்கினா தெரியும், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, அங்கிருந்து வருது சார். அது பதற்றமாக நீங்கள் சாப்பிடும்போது என்னென்னா, உமிழ்நீர் சுரக்காது. உமிழ்நீர் சுரக்கணும்னா சரியாக ஜீரணம் ஆகாது. சரியாக ஜீரணம் ஆகாத போது அது வேறு மாதிரி விளைவுகளை உண்டு. ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் அப்படியே சாப்பாட்டை நினச்ச உடனே அப்படியே வாயிலிருந்து அப்படியே வருது பாருங்கள். அப்போ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு எனர்ஜி கிடைக்கும். இந்த மாதிரி தான் இது வந்து நாம் வந்து இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படையே இந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்கணும் சார். ஓகே சார். அதனால் இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன இப்போ லக்ன பாவத்தை வைத்து ஏன் இதுக்கு இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறதுனா, உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் மற்ற பாவத்துக்கு நீங்கள் போகிறீங்க. லக்ன பாவம் 1, 3 யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவமாக தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் இளமையாக இருப்பார்கள். ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், கோபம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனால் நிர்வாகத்திறமை, அடக்கி ஆளக்கூடிய தன்மை இதெல்லாம் கம்மியாக இருக்கும். சாஃப்ட்டு ஹார்டுன்னு சொல்கிற மாதிரி இவங்க சாஃப்டான பேர் வழி அப்படின்ற மாதிரி. அதேமாதிரி இவங்க வியாபாரம், தொழில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது. மென்மையாக இருக்கிற சுபாவங்கிறதால ஒரு போட்டி போட்டுட்டு எதுலேயும் வின் பண்ணக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து 2வது வீடு சார், இது ஓரளவுக்கு புரியுதில்லை சார். இதே மாதிரி தான் எல்லா பாவத்துக்கும் பார்க்கணும் சார். இன்னும் நம்ம டெவலப் பண்ணி பார்க்கணும்னா இந்த ஜாதகம் சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5வது வீடு சார். அப்போ இந்த காலபுருஷன் 5வது வீட்டுக்குன்னு என்னென்ன காரகம் இருக்கோ அந்த காரகம் கொஞ்சம் ஓங்கி இருக்கும் சார். 5வது வீடுங்கிறது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு பேர் சார். 5வது வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பேர். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ ஒரு டாக்டர் அவர் வீட்டில் என்னென்ன புக்கெலாம் இருக்கும் சார், மருத்துவ சார்ந்த புக்கு இருக்குன்னா அவருடைய வேலை, அவர் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் இல்லை. இப்போ ஒரு டாக்டரோட வீட்டில் திருக்குறள் சம்மந்தமான புக்கு ஒரு 100,
ராமாயணம் சம்பந்தமான புக்கு 100, மகாபாரதம் சம்பந்தமான புக்கு 100, ஹிஸ்ட்ரி சம்பந்தமான புக்கு 100, கவிதைகள் சம்பந்தமான புக்கு 100. இதுக்கும் அவர் தொழிலுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்லை. ஏன் வச்சிட்ருக்கார் சார் அவர்? இதுதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பேர். யார் யாருக்கெல்லாம் அந்த லக்கண பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும் சார். நான் சொல்கிறது புரியுதா பாருங்க சார். ஏன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும் சார்? என்ன சார், என்ன சார்? அவங்க வந்து எப்போதுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதால அவங்களுக்கு இந்த மாதிரி மனசுக்கு சந்தோஷமான விஷயத்தை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சார். அவங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அறிவுங்கிறது வேறு சார், மனசுங்கிறது வேறு. ஓகேல? அறிவுங்கிறது நம்ம அறிவாளி புத்திசாலி தரனால இல்லை. அறிவு என்ன பண்ணுதுன்னா இதை பண்ணால் என்ன லாபம் பார்க்கறது அறிவு, இதை பண்ணால் என்ன சந்தோஷம்னு சொல்கிறது மனசு. லாஜிக்கல் சென்டிமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, இதை பண்ணால் என்ன நமக்கு கிடைக்குங்கிறது அறிவு. இதை பண்ணால் நம்ம எப்போ சந்தோஷம், அதாவது உடனடியாக கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு மனசு காரகம், நீண்ட கால விஷயத்தில் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அறிவு காரகம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு +2 படிக்கிற பையனுக்கு, அது உதாரணம் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சார், நம்ம காமெடிக்காக இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக. ஒரு +2 படிக்கிற பையன், நாளைக்கு எக்ஸாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு, மதியம் 2 மணிக்கு எக்ஸாம். இன்றைக்கி காலையில் எக்ஸாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். நாளைக்கு மதியம் 2 மணிக்கு எக்ஸாம் வந்து பார்க்குறாரு. டேபிளில் வந்து ஃபிசிக்ஸ் புக்கெல்லாம் அப்பா வந்து ஒழுங்காக அடுக்கி வச்சுட்டு இதெல்லாம் படுறான்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிட்டார். பக்கத்திலே தம்பியோ அல்லது வேற யாரோ வீட்டுக்கு வந்தவர் ஒரு குமுதம் புக்கத்தை மேலே வச்சுட்டு போயிட்டார். தெரியாதனமா அந்த குமுதத்தில் அவர் நமிதாவுடைய ஃபோட்டோவை போட்டு திருமணம் அப்படின்னு போட்டு 3 புள்ளி வச்சு கேள்விக்குறி போட்டான் சார். இப்போ அந்த +2 படித்தவன் எந்த +2 படிக்க போகிற என்ன புக்கு சார் முதல்ல பார்ப்பான்? என்ன சார், என்ன சார்? ஏன்னா ஆமாம், அது ரசிகராக இருக்கான் அவன். அவங்களுடைய கலையை பார்த்து ரொம்ப ரசிச்சு போயிட்டா என்ன பண்ண வரும் அப்படிங்கிறத பார்க்காம மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வாங்க சார். நான் பொறுத்து புரியுதா பாருங்கள் சார். மனசு என்ன சொல்லுது? நான் அது 17 வயசுக்கு அந்த மாதிரி சார், 50 வயசுக்கு வேறு மாதிரி என்ன இருக்கும். ஆனால் அறிவு என்ன பண்ணுதுன்னா இதை பண்ணுறதால என்ன விளைவு வருது, இதை பண்ணுறதால என்ன பணம் வருது, இதை பண்ணுறதால நமக்கு என்ன வருமானம் வருது அப்படி நோக்கம். அதனால் இந்த இதனால் என்ன விளைவுன்னு வரும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கற்றுக்க முடியாது. அவங்க மருத்துவம் சம்மந்தமான துறையிலே தான் இருப்பாங்களே ஒழிய வேறு துறைக்கு போக மாட்டாங்க. அதுக்கு தான் சார் அந்த மாதிரி இவருடைய ஐயாவுடைய ஜாதகத்தில் எல்லாம் ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறதால வேறு சில புத்தகங்கள் படிக்கிறது, வேறு சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும் சார் ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ அடுத்து 2வது பாவத்துக்கு போய்டும் சார். இனிமேல் வரக்கூடிய பாவம் நான் வேகமாக போயிடுறேன், ஏன்னா அதை புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.